இப்போ நமக்கு கிட்ஸுன்னு சொன்னாலே ஞாபகம் வருது ஒரே கிட்ஸ் தான், நம்ம 90s கிட்ஸ். அப்படிப்பட்ட 90s கிட்ஸ்னால் யார்? ஸ்கூல் இருக்கிற டைமில் காலையில் எழுந்திரிச்சு லீவ் போடுறதுக்காக வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறாங்க பாருங்க, அவன் 90s கிட்ஸ் இல்லை. ஸ்கூல் இருக்கிற டைமில் எப்படியாவது லீவ் போட்டுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சோன்னா கை எடுத்து கழுத்தில் வச்சு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுறான் பாருங்கள், அவன் தான் 90s கிட்டு. கையெடுத்து கழுத்தில் வச்சு சூடாச்சுன்னு வைங்களேன், காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கழுத்தில் எடுத்து சூடாக இல்லைன்னா நைட்டு படுக்கும்போது வெங்காயம் சரியாக வைக்கலன்னு அர்த்தம். 90s கிட்ஸ் வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் டைம். நான் பீங்க 90s கிட் இருக்கிறது ரொம்பவும் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். அதனால் 90s கிட்ஸ் பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி நிறையா ஒரு எபிசோட்ஸ் மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். அது ஃபஸ்ட் எபிசோட் தான், 90s கிட்ஸ் மறந்து போன நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோ ஃபார் 90s கிட்ஸ். ஆன்லைன் ஃபுல்லாகவே 90s கிட்ஸை சூப்பராக வந்து ஃபேமஸ் பண்ணுற மாதிரி 90s கிட்ஸோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த சில மீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் அந்த மீம்லாம் புரியும், மற்ற யாருக்குமே அந்த மீம்லாம் என்னென்ன ஐடியாவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மீம் தான் இப்போ இந்த மீம். இந்த மீம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீம். ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் அடித்து சொல்கிறேன், 90s கிட்ஸ் பல பேர் வீட்டில் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் வேறு ஆங்கிளில் டிவி பக்கத்தில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம். சரி, நினைக்கலாம் டிவி பக்கம் நிற்கிற ஃபோட்டோலாம் பெரிய தான். யோசிச்சு பாருங்களேன், இப்போது யாராவது புது டிவி வாங்கினா அதை பக்கம்லேயும் ஃபோட்டோ எடுப்பாங்களா? கிடையாது. ஏன்னா டிவிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம நிஜத்தில் மட்டுமே பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டிவியில் ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே வந்து அதுவும் கலர் கலராக பா, அதான் கண்ணாடிகள் தொட்டு பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ டிவி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். சும்மா இப்போ இருக்கலாம் கிடையாதுங்க, அப்போலாம் பெருசாக இருக்கும். டிவிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் இருக்க மாதிரி அந்த பூச்சட்டிலாம் மேலே வச்சு நம்மளே குழந்தையாக இருக்கும்போது தவழ்ந்துட்டு போய் ஒரு ஃபோட்டோவும், நம்ம கூட பெருசாக இருந்தாலும் அது கூட நின்று அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுத்து ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துருப்போம். அப்போ எல்லாம் டிவி பார்த்திங்கன்னா டிவி சாதாரண கிடையாதுங்க. எங்கள் 90s கிட்ஸுக்கு டிவிங்கிறது டிவியும் தாண்டி அது வந்து ஒரு டேபிள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த டிவிக்கு மேலே போய் நிறைய இடம் இருக்கும். அது நீங்கள் வந்து அலங்கார பொருட்களாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது பொம்மலாம் இருந்தால் பொம்மெல்லாம் நீட்டாக அடிக்க வைக்கலாம். அது போக வந்து சாப்பிட்டு முடிச்சு தட்டை வகை கடலாம் தட்டத்தை நீ எஸ்தத்தை மேலே வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது போக துணி இருக்குன்னு நீங்கள் கழட்டி துணியை அதில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டிவிங்கிறது ஒரு பெரிய ஸ்டாண்டு மாதிரி. இப்போலாம் டேபிள் மேட்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் அந்த டிவி தான் எங்களோட டேபிள் மேட்டு. உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போது யாராவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டிவி மல்டிபர்பஸ் டிவின்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு. ஆனால் மல்டிபர்பஸ் டிவி நம்ம இருந்தால் அந்த டிவி மட்டும்தான். இப்போ இருக்கிற ஸ்லிம் டிவியெல்லாம் ஏதாவது ஒன்று வச்சு மேலே வச்சு பாருங்களேன், அவ்வளோதான் டிவியே ஓகே. ஆனால் எங்கள் டிவி எவ்வளோ தாங்கும். டிவியில் இன்னொரு சூப்பரான விஷயம் தெரியுமா, டிவி வந்து இப்படி இருக்குங்க, பின்னாடி வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற இடத்துல வந்து உள்ளே காற்று போகிறதுக்காக கொஞ்சம் கேப்பில் இருக்கும். அந்த கேப்பில் வந்து எல்லோரும் பண்ணியிருப்போம். நம்ம விரல எடுத்து இந்த கேப்பில் வச்சு இப்படி இப்படி பண்ணோம்னா டர் 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 டர்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். சூப்பரான அனுபவம் அந்த டிவி. அந்த ரிமோட்டில் இருந்து அந்த டிவி ஒயர்லெஸ்ஸாக ஒரு லைட்டை வச்சு அமுத்தி பண்ணும்போது ஆஹா, அது வந்து அது எப்படின்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து எத்தனையோ தடவை வந்து ரிமோட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ரிமோட் வந்து டிவி ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், எவ்வளோ தூரத்துலேருந்து டிவி ரிமோட் நமக்கு இதாகுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அதில் டிவி ரிமோட் வந்து முன்னாடி வந்து சின்ன லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட் எரியுதா அப்படிங்கிறது நம்ம இருட்டு ரூமுக்கு போய் கவசம் ஆகிட்டு லைட் இருட்டாக இருக்கும்போது நம்ம அமுத்தி பார்ப்போம் லைட் எரியுதா இல்லையான்னு. லைட் எரியுது, ஆனால் இதுக்கு லைட் எரிஞ்சு பார்த்ததே கிடையாது. அது போக பக்கத்தில் ரூம் வந்து மேஜிக் மட்டும் சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இங்கே ரூம் வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்ணாடியில் டிவி தெரிஞ்சதுன்னா அந்த ரே ரிஃப்ளெக்ட் ஆகி டிவி வந்து சேனல் மாறும். அதே ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ டிவி வச்சு நாங்கள் பழசாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். டிவி ரிமோட்டில் விளையாடிட்டு இருந்தது அது ஒரு காலம். நம்ம வீட்டில் இருந்த டிவைஸஸில் டிவிக்கு அடுத்து நம்ம எல்லாருக்குமே வீட்டில் மோஸ்ட்லி வீட்டில் இருந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஃபோன். இப்போ 2K கிட்ஸ்லாம் ஃபோனுனாலே வந்து ஐஃபோன் அது மட்டும் தான் வரும். ஆனால் எங்களுக்குலாம் ஃபோனுன்னா இந்த ஃபோன் தான். ஸோ வந்து இந்த லேண்ட்லைன் ஃபோனு தாங்க ஃபுல்லாக நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஃபோனில் லேண்ட்லைன் ஃபோன் தான். அது லேண்ட்லைன் ஃபோன் பார்த்திங்கன்னா நிறையா பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ் தாங்க நம்ம சின்ன அப்படியே ஆசை. அந்த ஃபோன் இருக்குன்னு வைங்களேன் நம்ம யாரில் நேரத்தில் போய் அந்த பட்டன்லாம் அமுக்கு அமுக்கு அமுக்கிட்டே இருப்போம். அமுக்கு தான் அமுக்கு ரொம்ப பிடிக்குமே பட்டனை சொன்னேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் நிறைய அமுக்கிட்டு விளையாடிட்டே இருப்போம். நம்ம இல்லை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து சரி பட்டன்லாம் அமுக்கிட்டே இருந்தால் அந்த அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு பட்டனுக்கு பூட்டு போடுறதுன்னு ஒன்று லாக் இருக்கும். அந்த லாக்கையும் வந்து போட்டு பூட்டு போட்டு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களே அதை பூட்டு போட்டு வச்சுட்டு கடைசியாக ஃபோன் பண்ணால் தொலைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பூட்டை உடச்சி நம்பர் அடித்து லைன் கடைச்சி பேசுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. அது போக இன்னொரு காமெடி இருக்கும். அந்த லேண்ட்லைன் ஃபோன் வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு மேலே வந்து ஒரு கனெக்ஷன் வந்து மேலே மொட்டை மாடியில் வந்து அங்கேருந்து இது கண்ண விண்டோ வழியாக நம்ம கீழே வந்து அதை கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் அந்த ஒரு கனெக்டர் ஒயர் மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மேலே மோடி மாடி மேலே போயிட்டு அந்த கனெக்டர் வந்து எய்தர் அந்த மாடி மேலே இருக்கும் அப்படின்னா அந்த மாடிக்கு சைடில் வந்து ஜன்னல் மேலே ஸ்லாபெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இங்கெங்கே ஸ்லாப் இருக்குது ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் வந்து வீட்டிலலாம் ஸ்லாபெல்லாம் மேலே இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டிலலாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாப் மேலே வந்து அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸை இறங்கி அந்த பாக்ஸ் எடுத்து அந்த கேபிள் அவர் எடுத்துட்டு திருப்பி ஓடி வந்து வீட்டில் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம்.
அது ரிசீவரில் வந்து அது இங்கே வருது அப்படியே. அப்படி ரிசீவர் வரலன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு வந்து சயின்டிஸ்ட் மாதிரி, அப்போ அந்த பாக்ஸில் அது கனெக்ட் ஆனதுனால தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒரு புது அர்த்தம் நம்மளே நம்மளே கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம், அந்த ரிங் எடுத்து பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் நம்பர்லாம் அடிக்காமல் அதை எடுத்து காதில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரு அப்படின்னு போயிட்டுருக்கோம், அதே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா வந்து டு டுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட் ஆஃப் இதில் மாதிரி போயிடும். நம்ம ரிங்கிலிருந்து அவுட் ஆஃப் இது போகிறக்கு எத்தனை நேரம் நம்ம கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிருப்போம். அது போக எத்தனையோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், நம்ம லேண்ட்லைன் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ பேர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எல்லோ புக் இருக்கும், அந்த எல்லோ புக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் இருக்க எல்லாத்தோட நம்பரும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனு கான்டாக்ட்ஸு ஜிமெயில் சிங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களே. ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அந்த எல்லோ பேஜ் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதில் டோல் ஃப்ரீ நம்பர் தனி ஒரு பேஜ் கொடுத்து எல்லோரும் போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ்க்கு வந்து 100 தான், அப்போ வந்து இப்போ வரைக்கும் போலீஸாக தான் நம்ம என்ன ஒன்று 100 கடிச்சு யாரை ஃபோன் எடுத்தாங்கன்னா டக்குன்னு வச்சு சிரிச்சிக்கிறது, ரெண்டு பேர் கெத்து போகிறது, நான் போலீஸ் ஃபோன் பண்ணி பேசினேன் நீ போய் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை அந்த விளையாட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அது போக வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா வந்து நோக்கியா வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், அது வந்து உள்ளே வரும்போது ஸோ அப்போ வந்து அவங்களோட ஒயர்லெஸ் இந்த ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட டேக்லைன் வந்து கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன் நோக்கியா கனெக்டிங் பீப்புளே கிடையாது. ஏன், எந்த ஒரு மொபைல் டிவைஸுமே கனெக்டிங் பீப்புள் கிடையாது, அது வந்து செப்பரேட்டிங் பீப்புள் தான். ஏன் அப்படின்னா ட்ரூவாக கனெக்டிங் பீப்புள் லேண்ட்லைன் தாங்க. எதை வச்சுன்னா எங்கள் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது நம்ம ஏரியாவில் எல்லா வீட்லேயுமே லேண்ட்லைன் ஃபோன் இருக்காது, ஒரு 10 வீட்டிலனா ஒரு 3 வீட்டில் தான் லேண்ட் ஃபோன் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்பரை வாங்கி ஒரு சீட்லேயோ டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்கோம், அந்த நம்பரை நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களோட பக்கத்துக்கு இவங்க மாமா பாம்பி பேசுகிறேன், இல்லை எங்கள் மாமா பேசுகிறேன், அவங்க கூப்பிட்டான்னு சொன்னேன், இவங்க உடனே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளோட நம்ம மாமா பாவம் போயிட்டு குடுக்கணும் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களே ஜென்டலாக வந்து சரி சரி ரொம்ப நாள் பேசி வச்சு நான் அப்புறமே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஸோ நைட் நேரத்துலேயும் சரி எப்போவும் சரி ஒரு எமர்ஜென்சி டைமில் அந்த பக்கத்துக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து அங்கே பேசுறது, அதனால் வந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் வந்து உண்மையாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணல, இதுதான் கனெக்டிங் பீப்புள். மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து பீப்புளெலாம் வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க, பக்கத்தில் யார் இருக்கான்னு நமக்கே பேர் தெரியல. இந்த டெலிஃபோன் இருந்ததெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட். இப்போ தாங்க வந்து எவ்வளோ ட்ரெண்டாக வந்து வீக்கெண்ட் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து வெயிட்டிங் ஃபார் த வீக்கெண்ட், வீக்கெண்ட்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா. ஆனால் வந்து இல்லைனா அப்போலாம் வந்து வீக்கெண்டுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து டே எண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்னா. இப்போ டே எண்டா அப்படின்னு டைமாக கேள்விப்படதே இல்லையா அப்படின்னு, டே எண்டுங்கிறது நாங்கள் தனியாக அதை கூப்பிட்டுக்கிறது இல்லை, ஏன்னா வந்து அது நாங்கள் புகழ்ச்சி பிடிக்காத ஆளுங்க. சரி, அந்த டே என்ன என்னென்னா வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போய்ட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்கூல் விட்றாங்கன்னா ஸ்கூலுக்கு முடிச்சோன்னா ஒரு நாங்கள் பசங்களாம் முடிவு பண்ணிவிடுவோம் எத்தனை மணிக்கு நாங்கள் பக்கத்தில் கிரவுண்டுக்கு வந்துடணும்னு. 4 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து வந்து டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று பிரிட்டானிய பிஸ்கெட் மெயினாக சாப்பிட்டுட்டு குடுக்குடுன்னு 4:30 மணிக்கெலாம் வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு வந்துடணும். அவங்ககிட்ட இருக்கிற அவன் இருக்கிற சின்ன சின்ன பேட்டு பால் எல்லாம் எடுத்து வந்துடுவோம், நாங்கள் யாரும் 4:30 மணிக்கு கிரவுண்டில் அசம்பிள் ஆனோம்னா எப்போ இருட்டுற வரைக்கும் விளாடுவோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டு புக் பண்ணி காசு கொடுத்து ஒரு மணி நேரம் விளையாட்டு அடுத்த டீம் வந்துட்டு போகிறீங்க அந்த மாதிரி கிடைக்கிறீங்க. எங்கள் கிரவுண்டு தான் அது, டிரைவரிக்கு ஆடும் கிரவுண்டு சுற்றி எங்கள் வீடு, வீட்டு விட்டால் கிரவுண்டு, கிரவுண்டு விட்டால் வீடு, இதுதான் எங்களோட லைஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் அதுக்கப்புறம் ஸ்டம்ப் ரோல் இந்த மாதிரி கார் பால் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இருந்ததில் மொத்தம் ரெண்டே பால் தான், ஒன்று பெப்சி பால் ஒன்று ஸ்டெப்பர் பால். சின்ன வயசில் சின்ன பசங்களாம் ஆடுறது பெப்சி பால், இப்போ கொஞ்சம் நீங்கள் பெரிய ஆடிட்டிங்கன்னா நீங்கள் ஆடுறது ஸ்டெப்பர் பால். அதே டீமே பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஸ்டெப்பர் பால் ஆடுற டீம் அந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் லெதர் பால் ஆடுற டீம்ங்கிறது தனியாக சொல்கிறாங்க, நாங்களாம் ஸ்டெப்பர் பால் ஆடுற டீம்ங்கிறது பெருசாக சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஆடுறது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் இருப்போம், அது போக ஒரு ஊர் விட்டு ஊர் தாண்டி 7 மலை தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டு ஏதோ கிரவுண்டில் போயிட்டு விளையாடிட்டு வருவோம். ஆனால் அங்கே போய் விளாண்டோம்னு வைங்களா விளையாடி ஜெயிச்சோம்னா அது ஒரு கெத்து. வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்படி திருப்புற மாதிரி இருக்கும். அப்போ டேப் இந்த டேப்பு இருந்துச்சு, ஆனால் அங்கே மோஸ்ட் என்ன டேப் தெரியுமா இருக்கும், கோயிலில் மீன் டேப் தான் வச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த டேப் இருக்கும், இது கீழே இருக்க மாதிரி இருக்கும், இதை வந்து இப்படி இழுத்தா தண்ணி வரும், அது விட்டோம்னா அதே லாக் ஆகிடும். அந்த டேப்பில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன், அது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷனாக வச்சுருப்பாங்க. அந்த டேப்பில் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, நம்ம நேராக போனால் அந்த பொட்டிக்கடை இருக்கும், அந்த பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் பெப்சி இருக்கும். பெப்சினா இப்போ இருக்கிற அந்த கோக் பெப்சிலாம் இல்லைங்க, நீங்கள் வந்து பிவிஆர் சினிமாஸ்லாம் போனீங்கன்னா கோக் பெப்சியை வந்து வெளில இருக்கிற 20 ரூபா கோக் பெப்சி அங்கே போய்ட்டு 500 ரூபா வாங்கிடுப்பீங்களா, அந்த கோக் பெப்சி கிடையாது. 1 ரூபாய்க்கு நீளமாக இருக்கும் அந்த கோக் பெப்சி தான், அது வந்து ரோஸ் மில்க்கு ஆரஞ்சு கோக்னு சொல்லிட்டு ஒரு 3 முக்கியமான ஃப்ளேவர் இருக்கும். அது ஒரு தனி அடுத்து. ஸோ காலையில் எழுந்திரிச்ச ஒரு வழியாக காய்ச்சல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதான் வெங்காயம் சரியாக வைக்கலை வச்சுருந்துருக்கலாம். நான் ஸ்கூலுக்கு போனால் பார்த்திங்கன்னா வந்து நிறைய நோட்ஸ்லாம் இருக்கும், அந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க, நிறைய நோட்ஸ்லாம் இருக்கும். அந்த நோட்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த ஸ்கூல் முடிகிற டைமில் கடைசியாக சப்மிட் பண்ணும்போது எல்லோரும் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரௌன் ஷீட் போடுறதுங்கிறது வந்து அப்படி ஒரு யூனிஃபார்ம் ஒரு டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ரௌன் ஷீட்லேயே பார்த்திங்கன்னா பல காலம் நடக்கும், ஏன்னா சில பேர்லாம் வந்து யாருமே சொல்லாமே முதலே ப்ரௌன் ஷீட்லாம் போட்டுருவோம், சில பேர்லாம் ப்ரௌன் ஷீட் கடைசி வரைக்கும் போடவே மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் போடாத கேட்டகரி தான். அந்த ப்ரௌன் ஷீட் போடுறதுலே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து ப்ரௌன் ஷீட் போடுறதுனா இப்போ போட்டால் இப்படி தான் போடணும் ப்ரௌன் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் ஷீட்டை வந்து கரெக்டாக போடுவாங்க. ஆனால் சில பேரில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் போடல வந்து பல கோளாறு பண்ணுவாங்க,
அந்த ப்ரௌன் ஷீட்டை வந்து வெளியில் எப்படி மடிச்சிடலாங்க, ஆனால் அந்த ப்ரௌன் ஷீட்டை உள்ளே மடக்கிறதுங்கிறது, ப்ரௌன் ஷீட்டை வந்து உள்ளே மடக்கிறது, அது போக வந்து அந்த ப்ரௌன் ஷீட் மூடும்போது கீழே வந்து அப்படி இப்படி வெளில வந்த மாதிரி ஆகிடும். அது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி உள்ளே லாக் பண்ணி அதை ஒட்டணும். அந்த ப்ரௌன் ஷீட் போட்டு ஒட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு இது. இன்னும் சில பேர் இருப்பான், அவன் தான் ஒரு ஸ்டைல் நினச்சிட்டு இப்போல்லாம் மேட் ஃபினிஷு மேட் டிசைன் இப்போ வந்ததுங்க. நாங்களாம் ப்ரௌன் ஷீட்லேயே மேட் டிசைன் போட்டவங்க. எப்படின்னா வந்து ப்ரௌன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் ஷீட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்காக கிளாஸ் ஃபினிஷாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா மழை துணி மழை வந்தாலும் அது நிறைய சொல்லிச்சு வாட்டர் ப்ரூஃப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உள் பக்கம், அது வந்து ஆக்சுவலாக ஒட்டுற பக்கம், அது நீங்கள் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அது வந்து உள்ளே தான் இருக்கணும். ஆனால் வந்து எங்காளுங்க மேட் ஃபினிஷுக்காக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அதை வந்து வெளியே பக்கமாக வச்சு அதையே நோட் பயன்படுவோம். ஸோ சைனி சைடு உள்ள வர மாதிரியும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு மாதிரி அது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் தொட்டாக இருக்கும், அதை வெளியில் வச்சு அதை ஒட்டியே வந்து அதை வச்சு பல லில்லைகள் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ரௌன் ஷீட் போட்டு வருவாங்க, மிஸ் சொன்னது ப்ரௌன் ஷீட், நம்மளான ப்ரௌன் ஷீட்டு. சில பேர் கிரே கலரில் ஒரு ஷீட் இருக்கும், எனக்கு இன்னுமே நான் கிரேட் ஷீட் எங்கடா வாங்குறீங்கன்னு தெரியல, இனிமேல் கேட்குறேன் எப்போ கிரேட் ஷீட் வாங்குற பசங்களாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்கிறது கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த கிரே ஷீட் வாங்குற நம்மளுங்கலாம் எங்கே வாங்கணும் தெரியாது, கிரே கலரில் ஒரு ஷீட் இருக்கும், ஒரு டார்க் கிரே கலரில், அந்த டார்க் கிரே கலரில் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவான். டீச்சருக்குன்னு வந்து ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மேலே சைன் பண்ணி கொண்டு எல்லாம் வச்சிருவாங்க, அடிக்க வச்சிருவாங்க. அப்போ 30 பேர் 40 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த 40 பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் நீங்கள் நோட் எடுக்கணும்னா மேலே வந்து போயிட்டு தெரியும் தெரியும் அவங்க பேரை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் இவன் வந்து இந்த டார்க் கிரே வச்சவன் அங்கே தான் தக்லேஃப் காட்டிட்டு நேராக வருவான், ஏன்னா அந்த 40 நோட்டில் கண்டிப்பாக அவன் நோட் எங்கேன்னு தெரியும், ஆனால் ஒருத்தன் தான் கிரே ஷீட்டு. அவன் நேரட்டாக வந்து கையை விட்டு அந்த கிரே ஷீட்டு எடுத்து மீதியெல்லாம் கலையாமல் எடுத்துட்டு போவான், அப்படிலாம் அப்படியே வந்து அங்கே வச்சிருக்கிறலாம் அப்படியே கலைஞ்சிரும், கலைச்சா அப்படியே அவன் பாடம் எடுத்துகிட்டு போயிடுவான். இதிலே இன்னொரு காமெடி இருக்குங்க, அது என்னென்னா அந்த ப்ரௌன் ஷீட் போட்டாச்சு, ப்ரௌன் ஷீட் போட்டு நம்ம பேர் அதில் எப்படி தெரியும், அதுக்கு தான் வந்துருக்கு பேர் எழுதி ஓட்டுற அந்த லேபிள்ஸ். அந்த லேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோஸ்ட்லி ஸ்கூல் இருக்கிறவங்களாம் சுற்றி ஒரே வீட்டு பக்கத்தில் தான் இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடை தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸியாக இருக்க ஸ்டிக்கர்னா ஒரே மாதிரி தான், பசங்களாம் வந்து காரு சூப்பராக வாங்குவாங்க, பொண்ணுங்களாம் வந்து பூ ஃபோட்டோ தான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கி இல்லை பார்பி டால் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் வாங்குவேன். ஸோ அதெல்லாம் வாங்கி வாங்கி எல்லாம் மேலே ஒட்டிக்கிறது. அந்த ஒட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்குது, சில பேர் ரொம்ப ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நோட் இருக்குன்னா நோட்டுக்கு சென்டரில் ஓட்டுவாங்க, நான் மோஸ்ட்லி வந்து நோட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டுவாங்க, சில பேர் நோட்டுக்கு கீழே ஓட்டுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு க்ரியேட்டிவாக பயங்கரமாக யோசிச்சு அதில் பேர் எழுது அதே மாதிரி தான், சில பேர் சென்டிமெண்ட்டை அம்மா கிட்ட கொடுத்து பேர் எழுதுவான், அப்பாட்ட கொடுத்து பேர் எழுதுவான், அதே மாதிரி நோட்டை திருப்பினா அங்கே ஒரு பேர் இருக்கும், அது அம்மாவோட கூட ஸ்டைலாக நோட் எழுது. இப்போலாம் வந்து அம்மா அப்பாவும் நினச்சி பார்த்து அவங்க கூட பேசுறதுக்கே டைம் இல்லைங்க பல பேர்கிட்ட. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டிமெண்ட் கூட நம்ம அம்மா அப்பா நினச்சி பண்ணதுன்னு நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்கு. அதெல்லாம் லஞ்சுங்கிறது ஸ்கூலில் எங்கெல்லாம் சூப்பரான நேரங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நல்லா சோறு தின்ட்டு நல்லா அரட்டடிக்கலாம். ஸோ லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸோ மாடர்ன், ஸோ வீட்லேருந்து யாரும் லஞ்செல்லாம் இப்போ கொண்டு வர மாட்டாங்க, இவர் இவரே வந்துட்டு ஸோ டேட் கிமி 100 ருபீஸ் கிமி பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கோ கேட் சம்திங் இந்த மெக்டி இல்லைனா கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுங்கிறது ஸ்கூல்லேயே வந்து ஒரு ஹைஃபியான லைஃப் தான், என் வீட்லேருந்து கொண்டு வந்தால் வந்து ஹோம் ஃபுட்டா அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்குலாம் ஹோம் ஃபுட் மட்டும் தான் ஒரே வழி, அது மாதிரி எங்களுக்கு வந்து உட்காந்து இப்போலாம் உட்காந்து சாப்பிட்லாம் கேஃபே பெரிய பில்டிங் ஏசி பில்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, எங்கெல்லாம் மரத்தடி மட்டும்தாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மரத்திலே தான் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, நானும் மரத்திலையில் உட்காந்து சாப்பிட்டவன் தான். ஸோ ஒரு தடவையும் போயிட்டு அந்த மரத்தில் இருக்க அந்த இலைகள்லாம் உந்திருக்கும், அந்த இலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அவங்க உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அந்த உட்காந்து சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா எல்லாமே நம்ம மோஸ்ட்லி நம்ம பசங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். அவங்க உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னா வந்து ஒருத்தருப்பான் அவங்க குடும்பமே வந்து ஒரு வீட் குடும்பமாக இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கோதுமை ஃபேமிலி, ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இது ரெண்டு தவிர வேறு கொண்டு வர மாட்டாங்க, சப்பாத்தி மேலே கிழங்கு இருக்கும் இல்லைனா பூரி மேலே கிழங்கு இருக்கும். ஸோ அவன் எப்போவுமே சப்பாத்தி பூரி தான் கொண்டு வருவான், அந்த சப்பாத்தி பூரி கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு அந்த பாக்ஸ் இருக்கும், அந்த ஓவல் ஷேப் பாக்ஸில் வந்து சப்பாத்தி ரோல் வச்சிருப்பாங்க இல்லைன்னா சப்பாத்தியிலே வச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி காஞ்சி சில டைம்னா அந்த உள்ள கிழங்குலாம் காஞ்சி போயிருக்கும், அது மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். சில பேர் இன்னொருத்தருப்பாங்க அவங்க அப்படின்னா வெரைட்டி பாய்ஸ், வெரைட்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊக்கு மாதிரி ஊக்கு போடுற மாதிரி இருக்கும், ஸோ ஒரு ஒரு ஸ்கொயர் இது இது மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே அது மேலே இன்னொன்று வச்சு இப்படி ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும், அது வந்து லாக் பண்ணிக்கலாம், அதை லாக் பண்ணிவிட்டு சின்ன டப்பாக இருக்கும், அந்த சின்ன டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி கொண்டு வருவோம். அந்த வெரைட்டி வெரைட்டி அதே மேலே பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பாடு, கீழே வந்து தயிர் சாப்பாடு, மேலே சாம்பார் சாப்பாடு, கீழே வந்து தயிர் சாப்பாடு, மேலே வந்து புளியோர சாப்பாடு, கீழே தயிர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன சாப்பாடு இருந்தாலும் கீழே தயிர் சாப்பாடு கான்ஸ்டன்ட்டாக கொண்டு வருவான். இன்னொருத்தருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் வச்சிருப்பான், ஸோ அந்த பெரிய பாக்ஸில் மேலே மூடி இருக்கும் ஒடுங்கின மூடி அதுவும் அந்த பெரிய பாக்ஸில் மேலே ஒடுங்கின மூடி அதில் பார்த்தீங்கன்னா தினமும் தயிர் சாப்பாடு தான், தயிர் சாப்பாடு ஊறுகா, தயிர் சாப்பாடு மாங்காய் ஊறுகா, தயிர் சாப்பாடு எலுமிச்சம்பழம் ஊறுகா, தயிர் சாப்பாடு வேறு ஏதாவது ஒரு ஊறுகா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தயிர் சாப்பாடு மட்டும்தான் கொண்டு வருவான், கூட ஊறுகா மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஊறுகான்னு சொல்லுவாங்க ஞாபகம் வருதுங்க, சூப்பரான விஷயம். ஊருகா வந்து ஃபஸ்ட்டு இப்போலாம் பேக்கெட்லாம் நிறைய வருது, எங்களுக்கும் பேக்கெட்லாம் இருந்துச்சு. அது போக ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்குங்க, அந்த இலையில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஸ்டிக்கர் ஒட்டி எலுமிச்சம்பழம் ஊருகால் அந்த இலை மாதிரி பொட்டலாம் மாதிரி இருக்கும், அந்த அந்த வந்து அங்கே எங்கள் கூட இருக்கும் சாப்பாடு கூட சாப்பாடு கூடையில் வந்து அந்த பாக்ஸை வச்சு அதனால அந்த எலுமிச்சம்பழம் ஊருகா வச்சு கொண்டு வந்தாலே
அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த எங்கள் ஸ்கூல் பேக் கூட மறப்பேமே தவிர அந்த சாப்பாடு கூட நாங்கள் மறந்ததே கிடையாது. என்றைக்குமே ஒரு சாப்பிட்ற டைம் வந்து சூப்பராக இருக்கும். அது போக வந்து இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, அதே மாதிரி ரவுண்டு பாக்ஸில் ஃபுல்லாக சாப்பாடு, அது போக பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய போசி ஒன்று இருக்கும், அந்த போசிக்கு மேலே மூடுறமா இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரசம். அவன் மாதிரினா என்ன தான் தெரியும், வீட்டில் தண்ணி முடிந்தா வந்து ஃபுல்லாக ரசம் முடிந்தான் அவங்கள்ட்ட வரும் எப்போ பார்த்தாலும். ஆனால் அந்த ரசத்துக்கும் போட்டி எப்போ இருக்குன்னா ஓப்பனிங் கிடையாது. ஏன்னா ஓப்பனிங் வந்து ஃபைவ் ஸ்டார் ஐட்டம்ஸ், அதாவது பூரி, நூடுல்ஸ், என்றைக்காவது ஒரு நாள் பிரியாணி, சிக்கன்லாம் அவ்வளோ கொண்டு வர மாட்டானுங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா மாட்டினானுங்க. சில பேர் முட்டா கொண்டு வரலாம் ஒழிச்சு வச்சு கொண்டு வருவான், ஆனால் அதை கண்டுபிடிச்சிடும். ஏன்னா நாம தான் மோப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கேன், நாயே பின்னாடி நிற்கணும், நாங்கள் ஃபுட்டை மோப்ப முடியும், நாம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த போசியில் ரசம் இருக்குன்னு சொன்னீங்களா, ஸோ அந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் போட்டு வருவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், சாப்பிட்டதுக்கப்புறம் ரசாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாகும். நம்ம தமிழ் பண்பாடு, நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பர்கர் சாப்பிட்டுட்டு ரசாப்பாடுக்கு எங்கே மெக்டி கேஃபில் எங்கே ரசாப்பாடு கொடுக்குறாங்க, சரி அதோடுங்க. ஸோ அந்த ரசாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, ரசத்தை எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஊற்ற வருவான். அப்போ ஒரு குரல் கேட்கும், டே மச்சான் கொஞ்சம் ரசம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஃபுல்லாக இருக்க ரசத்தை ஃபுல்லாக ஊற்றாம முக்கால்வாசி ஊற்றி நல்லா பிணைஞ்சிருவான். பிணைஞ்சிட்டு மீதி கால்வாசி ரசத்தை ஒருத்தர் வந்து ரசம் குடிச்சுட்டு கிளம்பி போயிடுவான். அந்த மீதி இருக்கிற ரசாப்பாடை எல்லாரும் ஒரே டைமில் விட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ரசாப்பாடு சாப்பிட்டா அப்படியே ரசம் வந்து அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ரசாப்பாடு சாப்பிட்டு அப்படியே சூப்பராக அப்படியே வயிறு நினைச்சிட்டு அப்படியே போய் கிளாஸில் உட்காந்தோம்னா ஒரு குட்டி தூக்கம் போகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் லைஃப்பில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு மெமரபுளாக. அது வந்து இதை பற்றி நான் பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், நைன்டி ஸ்கிட்ஸ் பற்றி, இதை பற்றி எத்தனையோ நம்ம மறந்து போன எத்தனையோ விஷயங்கள்லாம் மட்டும் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒரு இந்த விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன். இது போல் நிறைய வீடியோ வரும், நிறைய விஷயம் சொல்லணுன்னு இருக்கு. அதனால நான் ஒரு விஷயமும் நான் ஃபாஸ்ட்டாக கன்வே பண்ணிட்டு இருக்கேன். இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் பற்றியே நிறைய எபிசோட்ஸ் வரும், நம்ம மறந்து போன விஷயங்கள் வந்து நிறைய பார்ட்ஸ் வரும். அது போக நைன்டி ஸ்கிட்ஸ் ஸ்பெஷலாக கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னெல்லாம் மறந்துருக்கோம், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். யூடியூப் கலைவாணர், நானும் நைன்டி ஸ்கிட்ஸ் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒய்டிகே.